அனைவருக்கும் நாடி கார்த்தியின் வணக்கம். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு, அடுத்து இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை எங்கள் ஊரில் காய்கறி மார்க்கெட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறியை கூறு போட்டு விற்கிறத நம்ம கவனிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் நான் அவங்கள்ட்ட வாங்குறதை இங்கே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எங்கள் ஊரை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அங்கே விளையக்கூடிய நாட்டுக்காயின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், மாங்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், இதை மாதிரி காய்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். கிடைச்சிது, நான் தான் அதை வாங்கிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையவே இருந்ததுங்க. இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு 9:30 போல் தான் போயிருந்தேன். காலையில் ஒரு 7 போல் போயிருந்தேன்னு வச்சிங்களேன், கீரையெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நிறைய கீரைகள், அதனால் நான் வந்து கீரையை தவிர மற்ற எல்லாமே வாங்கிட்டுருந்தேன். மாங்காய் வாங்கிட்டுருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் போட்டு செஞ்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை வாங்கினேன். அவங்களெல்லாம் பாருங்களேன், அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவங்களுடைய முகத்தில் எவ்வளோ சந்தோஷங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு. நான் அந்த தேங்காய் வாங்கும்போது தாங்க ஃபீல் பண்ணேன். நான் ரெண்டு தேங்காய் எடுத்தேன். அம்மா, நீ ஆப்பத்துக்கு தானே போட போகிற, அதுக்கு பூ நிறையா வரணும், இதை எடுத்துக்கு ஏன், இது நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்களுடைய குழந்தை மனமும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனங்களை, அந்த உள்ளத்தை நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் காய்கறி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் இவங்கள்ட்ட தான் காய்கறி வாங்கினேன். அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். இப்போ நம்ம கடல் உணவகை அந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால, மல்லிப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி கடல் உணவு வந்து வெரைட்டிஸ் நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உயிர் உள்ள மீன் பார்த்திங்கன்னா குறவை, கெளுத்தி, இது எல்லாமே விரால், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரோடவே எங்களுக்கு கிடைக்கும். சில மழை நாளில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏரி குளத்துலலாம் தண்ணி நிறையா இருந்ததுன்னா, அப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள், குறவை மீன், கெளுத்தி மீன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம தொட்டியில் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த குறவை மீனை தான் பார்த்துட்ருக்கோம். இதை மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன மீன் வகையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளேயே கட் பண்ணுற இடமும் இருக்குது. நம்ம குழம்பு வைக்க போகிறோமா, வறுக்க போகிறோமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அவங்க அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.